ஹலோ நண்பா, வெல்கம் டு ஐஷுபாட்ஜி பெட்கே நெட்ஒர்க் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்ஜி ஐஷு பேசுகிறேன். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபேக்ட்ஸ் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம், அதாவது 6வது பகுதி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அனிமல் ஃபேக்ட்ஸை பற்றி போட்டிருந்தேன். சப்போஸ் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10 ஃபேக்ட்ஸ் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த 10 ஃபேக்ட்டுமே வந்துட்டு சி அனிமல்ஸ், அதாவது கடல் விலங்கை பற்றி இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம ஐஷுவாஜி பெட்கே நெட்ஒர்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபேக்ட் நம்பர் 1, சி ஓட்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கடல் ஓட்டார்கள் அதோடைய உணவுகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அதோட அக்குளு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தோலில் ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குமா, அதில் தேவையான உணவுகளை சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற உணவுகளை அந்த பாக்கெட்குள்ளே போட்டு வச்சுக்குவோம். அதுக்கு பசிக்கும் பொழுது அதை எடுத்து சாப்பிட்டுக்கும். ஃபேக்ட் நம்பர் 2, மேனட்டீஸ், டால்ஃபின்ஸ், வேல்ஸ் இது எல்லாமே பொதுவானதாக இருந்தாலும் அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா யானைகளோட தொடர்புடையதான், அதாவது எலிஃபென்ட்ஸோட ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 3, ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸை விட ரொம்பவே பழைய காலத்து ஒரு ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது டைனோசர்ஸ் வரத்துக்கு முன்பே உருவானதான் இந்த ஜெல்லி ஃபிஷ். அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்துட்டு 5 பெரிய அழிவுகளில் இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். ஃபேக்ட் நம்பர் 4, கிளவுன் ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய கோமாளி மீன்களும் சி அனிமல்ஸும் ரொம்பவே ஒரு சிறந்த நண்பர்களாம், அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேக்ட் நம்பர் 5, டால்ஃபின்ஸ் தூங்கும் பொழுது அதோடைய ஒரு கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தான் தூங்குமா, இது பார்த்தீங்கன்னா அந்த டால்ஃபின்ஸை பாதுகாத்துக்கிறதுக்காக இப்படி தூங்குது. ஃபேக்ட் நம்பர் 6, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேக்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாப்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லும்போது இல்லையா, இந்த லாப்ஸ்டர்ஸு நண்டுகள் பார்த்தீங்கன்னா அதோடைய முகத்திலேயே டாய்லெட் போய்க்குமா, அது எப்படி அதோடைய ஃபேஸ்லேயே டாய்லெட் போகும்னு எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்டின் மார்க் இருக்கும் இல்லையா. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாப்ஸ்டர் இன்னொரு லாப்ஸ்டரோடைய மூஞ்சியில் சிறுநீர் கழிக்குமா, அதே மாதிரி எல்லாமே மாற்றி மாற்றி அதோடைய ஃபேஸில் டாய்லெட் போய்க்குமா. ஃபேக்ட் நம்பர் 7, கடல் வெள்ளரிக்காயின்னு சொல்லக்கூடிய சீ கொக்கும்பர்ஸ் அதோடைய செரிமான அமைப்பு கடலை சுத்தம் செய்யுமா, இந்த கடல் வெள்ளரிக்காய் கடலுக்கு கீழ்ப்பகுதியில் மண்ணில் தான் ஒட்டிகிட்டு இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 8, ஃப்ராக் ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய தவளை மீனால் நடக்க முடியும், இந்த மீன் வகை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த தவளை மீன் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மண்ணில் நடக்கிறதுக்காக அதோடைய கால்களை பயன்படுத்துது. ஃபேக்ட் நம்பர் 9, ஸ்டோன் ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய பாறை மீன் ரொம்பவே ஆபத்தான மீன் வகை, இந்த மீன் ரொம்பவே விஷத்தன்மையுடையது, இது ஒருவேளை உங்களை கடிச்சிட்டால் உங்களுக்கும் கூட ஆபத்தை ஏற்படுத்துமா, அந்தளவுக்கு ரொம்பவே விஷத்தன்மையுடையது. ஃபேக்ட் நம்பர் 10, ஃபீமேல் மதர் ஆக்டோபஸ் அதாவது அம்மா ஆக்டோபஸ்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப கேரிங்கான ஒன்று, கடல் விலங்குலேயே பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் தான் அதோடைய குட்டிகளை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருக்குமா, இப்படி ஒரு அம்மாவானு நம்மளே ஆச்சரியப்படுவோம், அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான மாம்னு பெயர் எடுத்திருக்கு, அதாவது சி அனிமல்ஸ் கடல் விலங்குலேயே ஆக்டோபஸ் தான் பெஸ்டான மாம் அப்படின்னு ஒரு அவார்ட் வாங்கியிருக்குன்னே சொல்லலாம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல் ஃபேக்ட்ஸ் 10 சி அனிமல்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இது கொஞ்சம் அமேசிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.